ஒரு பொடி வந்தனே எடுத்தலாம் ரொம்ப வேக விட கூடாது ரொம்ப வேக விட்டா குழஞ்சிடும் பாருங்க கொதிக்குது பாத்தீங்களா இந்த ஸ்டேஜில இறக்கலாம் சரியா இருக்கும் பாதி தான் வெந்திருக்கும் உடனே சொல்லுங்க போய் வாடி கட்டற தட்டு இருக்கு பாத்தீங்களா அதை வச்சி இந்த காயை அதல ஊத்திக்கலாம் பா வடிஞ்சிச்சு தண்ணி வடிஞ்சிச்சு இப்போ எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் ஊத்தி இந்த காயை இதல போட்டுக்கலாம்ப்பா இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சினா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்ப்பா ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு காய் வேக வச்சிருக்கோம் அதனால ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு அப்படியே வறுபடுத்துங்க ரொம்ப ஃபாஸ்ட் வைக்க கூடாது அடுப்பு மீடியமா வச்சிக்கணும் ரொம்ப ஸ்லோவா வைக்க கூடாது மீடியமா வச்சிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் ஊத்தி இருக்கோம் இல்லீங்களா அதுலயே நல்லா பொரிஞ்சிரும் லெமன் சாஸ்க்கு பொடி மாஸ் சூப்பரா இருக்கும் உள்ள கலங்க பொடி மாஸ் விட்டுட்டு எங்க போக கூடாது பக்கத்துலயே இருந்து அசாம திருப்பி விட்டுறணும் ஒரு 5 நிமிஷம் வதங்கிச்சீனா சரியாயிருங்க பசங்களுக்கு நல்ல குளுமை நல்லது உடம்புக்கும் நல்லது லெமன் சாதத்துக்கு பொடி மாஸ் செஞ்சீங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட்ல சொல்லுங்க